வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நம்ம ப்ளவுஸ் கட்டிங் பார்த்தோம், ஸ்ட்ரைட் கட்டிங் பார்த்துருக்கோம், இப்போ வந்து க்ராஸ் கட்டிங் பார்க்கலாம். ஏற்கனவே முதல்லையே நம்ம வந்து பேக் போர்ஷன் ஃபஸ்ட் பார்ட்டில் சொல்லி கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். இப்போ நான் அதை திரும்ப சொல்லி கொடுக்கல, ஆனால் இது ஏற்கனவே அதே மெத்தட்லேயே நான் வரைஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து ஃப்ரண்ட்டு மட்டும்தான் க்ராஸில் வரப்போகுது, பேக்கு க்ராஸில் வரப்போகிறது இல்லை. அதனால் இது ஏற்கனவே நான் கட் பண்ணி வரைஞ்சி கட் பண்ணது. இதை எடுத்து இதை எப்படி க்ராஸில் போடலாம் அப்படின்றது, முதுகு ஏற்கனவே நம்ம யூஸ்வலாக போடுற மெத்தட் தான், க்ராஸ் மட்டும் ஃப்ரண்ட்டு மட்டும் க்ராஸில் வரப்போகுது. இப்போ பார்த்துக்கோங்க, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு முதுகு பண்ணிட்டோம் இல்லையா. முதுகில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இன்ச்சு வந்து தையலுக்கு, இன்னொரு இன்ச்சு ஃப்ரண்ட்டு ஹைட்டுக்கு கம்மியாக வரணுன்றதுக்காக இதை ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் பீஸ் வந்து நம்ம இப்படி போடுவோம், ஸ்ட்ரைட்டில் இப்படி போட்டுட்டு வரைஞ்சி கட் பண்ணுவோம். இப்போ க்ராஸ் வேணுன்றதுனால இதே பீஸை முதுகு அப்படியே வச்சுக்கோங்க. க்ராஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்து இப்போ இப்படி போட்டுக்கோங்க, ஏன்னா இது ஆர்ம் ஹோல் சைட்லையா. நமக்கு க்ராஸ் கட்டிங் போது துணி கொஞ்சம் நிறைய தேவைப்படும், நீங்கள் கொஞ்சம் அதிகமாக யூஸ்வலாக வாங்குறத விட ஒரு 10 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கோங்க. நான் 1 இன்ச்சு தையல், இது பேக் தையல் மடிச்சிடுறேன், இன்னும் 1 இன்ச்சு ஹைட்டு அதையும் மடித்து வச்சிடுறேன். மடித்து வச்சுட்டு இப்போ இப்படி போட்டு வச்சுக்கோங்க. இதே இப்படியே நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கிட்டா போதும். முதல்ல ஹைட்டு க்ராஸில் வரைஞ்சிக்கிறேன், வித்து அப்புறம் ஆம் ஹோல், ஷோல்டர். ஏற்கனவே கழுத்து ஃப்ரண்ட்டு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அது மாதிரி பாதி மட்டும் வரைஞ்சி வச்சுக்கோங்க, ஏன்னா ஃப்ரண்ட் நெக்கு டீப்பு வராது. அதனால் இந்த ஃப்ரண்ட்டு ஃபோல்டிங் இது வரைக்கும் வரைஞ்சி வச்சுக்கோங்க, நல்ல ஒரு உயரம் வரைஞ்சி வச்சுக்கோங்க. வரைஞ்சி இது வரைக்கும் வச்சிட்டிங்களா, இதை எடுத்துடுறேன். இப்படி தான் போடணும் க்ராஸ், சரிங்களா. இது ஏன் க்ராஸ் வேணும்னு எல்லாம் கேட்குறாங்கன்னா, இது கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும், ஸ்ட்ரைட்டை விட இது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும் க்ராஸில் போடும்போது. அதனால தான் எல்லோரும் க்ராஸ் வந்து விரும்பி கேட்குறாங்க. அதையும் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ நம்மளோட அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் திரும்பி வச்சுக்கோங்க. இதுதான் இப்படி ஃப்ரண்ட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஹைட்டெல்லாம் செக் பண்ணணும்னு சொன்னால் புக் பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட ஹைட்டு செக் பண்ணணும்னா இதை எடுத்து வச்சு இப்படி ஹைட் செக் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையான அளவுக்கு ஹைட்டு கரெக்டாக தான் இருக்குது. இப்போது ஹுக் சைட்லேருந்து ஃப்ரண்ட்டு ஹூக்கு ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண வேண்டியது கழுத்து, அதை மறக்காமல் மார்க் பண்ணிவிடுவோம். ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டு பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு அது அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும் மார்க் பண்ணால் போதும், மற்றதெல்லாம் பாக்ஸ் போட்டு மார்க் பண்ண போகிறோம். ஆம் ஹோலுக்கும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஆம் ஹோல் வந்து பேக்கை விட ஃப்ரண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் டீப்பாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பேக்கை விட ஃப்ரண்ட்டு கொஞ்சம் டீப் இருக்குங்களா, அதே மாதிரி நெக் போர்ஷன், நெக்கு உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு அழகாக வரைஞ்சிக்கோங்க. இந்த பாக்ஸை விட கொஞ்சம், ஏன்னா கழுத்து கொஞ்சம் குட்டையாக வைக்கிறதுனால கொஞ்சம் பாக்ஸை விட்டு வெளியில் வரேன். கொஞ்சம் ஹைட்டு இன்னும் நல்லா டீப் வைக்கிறவங்க இந்த இது பண்ண வேண்டியது இல்லை, பண்ணிங்கன்னா ரொம்ப டீப்பாகிடும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு ஸ்ட்ரைட் கட் போடும்போது ஆர்ம் ஹோல் வந்து டீப்பாக கொஞ்சம் உள்ளே வர சொல்லியிருப்பேன், இந்த க்ராஸ் கட்டிங் போடும்போது டீப்பு வர வேண்டாம், ஏன்னா இழுக்கும். அதனால் வெறும் அந்த பாக்ஸுக்கு உள்ளேயே மட்டும் வரைஞ்சிக்கோங்க, புரியுதுங்களா. அந்த பாக்ஸை விட்டு வெளியில் வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இப்படி வெளியில் வந்துட்டிங்கன்னா ரொம்ப இழுக்க ஆரம்பிச்சிடும், சுருக்கம் தெரியும். அதனால் அது பண்ண வேண்டாம், ஸ்ட்ரைட் மட்டும் போகிறோம் க்ராஸ் கட்டிங்கில். இப்போ நான் ஃப்ரெண்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல ஏற்கனவே, ஏன்னா இந்த இது பார்த்துக்கோங்க ஹூக்கு, இந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துலேருந்து 1 இன்ச்சு வந்துக்கோங்க கீழே. அதே மாதிரி சைடு ஜாயின் பண்ணுறதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே வந்தால் போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் இருக்குது, இந்த ஸ்ட்ரெயிட் டாட், இந்த டாட் பிடிப்போம்ல, அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, ஃப்ரண்ட் பார்ட்டில் நான் சொல்லாதது.
இது என்ன பண்ணலாம்னா, ஷோல்டர்லேருந்து ஒரு ஷோல்டர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதுலேருந்து ஸ்ட்ரெயிட், அதுலேருந்து ஒரு பாதி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. தோள்பட்டையில் ஒரு பாதி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு கோடு, ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டு வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரண்ட்டு டாட் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வரும், அதுலேருந்து ஒரு டாட் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு அங்கேருந்து இந்த டாட்டை ஒட்டி நமக்கு ஒன்றே கால், நீங்கள் உங்களோட அளவு ப்ளவுஸில் எவ்வளோ டாட்டுக்கு எவ்வளோ அகலம் விட்டுருக்காங்கன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணுங்கள். எனக்கு ஒன்றே கால் வேணும், அதனால் நான் ஒன்றே கால் மார்க் பண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா? இதே மாதிரி இந்த உயரம் கூட எல்லாருக்கும் ஈவனான்னு கேட்டிருக்கீங்க, அப்படி வராது. ஹைட்டு கம்மியானது இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மாறும். உங்களோட அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 2.5 தான் காமனாக எல்லாருக்கும் வைக்கிறது. ஹைட் அதிகமாக இருக்கவங்க 3 வைக்கலாம், 3.5 வைக்கலாம். அதெல்லாம் நீங்கள் உங்களோட அளவு ப்ளவுஸில் பார்த்துக்கோங்க. இப்படி மார்க் பண்ணாலும் செய்யலாம். இந்த டாட் வந்து இப்படியும் மார்க் பண்ணலாம், சரிங்களா? இப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட்டோட இந்த ஹுக் சைட் போர்ஷனை ஜாயின் பண்ணிவிடுங்க. சைட் போர்ஷனோட இந்த டாட்டோட இன்னொரு சைடை ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பாக கொண்டு வந்துடும். இது நல்லா தான் இருக்கும், ஓகேங்களா? ஃப்ரண்ட்டு க்ராஸ் கட்டிங் போட்டாச்சு, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி பண்ணணுன்னா பெல்ட்டு க்ராஸாக ஷேப்பாக இப்படி தான் வெட்டணுமா, அப்படி வெட்ட வேணாமான்னு கேட்டிங்க. அப்படிலாம் இல்லை, பெல்ட்டு நார்மலாக நம்ம எப்படி வெட்டுறோமோ அதே மாதிரி வெட்டினா போகிறோம். நான் உங்களுக்கு இங்கே பெல்ட் வரைஞ்சி காமிச்சிடுறேன். ஏன்னா க்ராஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய துணி தேவைப்படும், துணி பத்தாது. ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்து வச்சுக்கோங்க. பெல்ட்டு போர்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் ஒரு 1.5 இன்ச் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். மற்றபடி எந்த இதுவும் எக்ஸ்ட்ராலாம் விற்கலை. ஸ்ட்ரெயிட் எடுத்துக்கோங்க. ஹைட் இவ்வளோ தான், ஆனால் இது ஃபோல்டிங்காக விட்டுருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா இதே ஷேப்லேயே அப்படியே ஒட்டி வரைஞ்சிடுறேன், ஓகேங்களா? இந்த டாட்டே போகிறோம். சில டவுட்டாக கேட்டிருந்தீங்க, இந்த க்ராஸ் வந்து இப்படி ஷேப் இங்கே வரையணுமான்ட்டு, அது வேண்டியதில்லை. நார்மல் பெல்ட்டு எப்படி வரைகிறோமோ அதே பெல்ட்டு வரைஞ்சால் போதும், இந்த கட்டிங்க்கு இது ஃபிட் ஆகிடும். ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கேன், அதில் பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இன்னொன்று நம்ம சொல்ல வேண்டியது, இந்த இடம் இங்கே கொஞ்சம் இப்படி போகுதே அப்படின்ட்டு அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ஏற்கனவே இங்கே வந்து 1/4 இன்ச் நம்ம கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் இந்த ஒரு ஷேப், அதாவது செஸ்ட்டுக்கு நடுவில் வர அந்த ஆழ பள்ளத்துக்காக இந்த இடத்த வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு தோல் சரிவு வராது அப்படின்றதுக்காக இங்கே 1/4 இன்ச் கட் பண்ண போகிறேன். அதனால் இந்த கட் வந்து அதோட மேனேஜ் ஆகிடும். இந்த இடத்துல ஒரு கட் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கி பக்கம் இணைக்க வேண்டிய இடம் தெரியும். உங்களோட க்ராஸ் கட் ரெடி ஆகிடுச்சு. மற்ற எல்லாமே நம்ம நார்மல் ப்ளவுஸ்க்கு பண்ணுற மாதிரி தான், ஸ்டிச்சிங் எல்லாமே நார்மல் ப்ளவுஸில் பண்ணுற மாதிரி தான் வரும், ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஃபுல்லாக ஃப்ரண்ட்டை வந்து பேக் போட்டாச்சு, பேக்கை வச்சு க்ராஸ் பீஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ இதில் கூட எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த பேக் பீஸை வச்சு நம்ம ஃப்ரண்ட்டு கட்டு போடுறது, ஸ்ட்ரெயிட் கட் போடுறது ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு பேப்பர்லேயோ ஒரு சார்ட்லேயோ இந்த பேக் போர்ஷனை வச்சு
நம்ம ஃப்ரண்ட்டு உங்களுக்கு என்னென்ன ஷேப்லாம் வேணுன்றது உங்களுக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம். அதை வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் ஒரு சார்ட்டில் ஸ்ட்ரெயிட் மாதிரியே கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு அது வந்து கரெக்டாக நம்ம பொசிஷனில் துணி எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கிராஸ் எங்கே வெட்டினா மற்ற துணியெல்லாம் ரொம்ப வேஸ்ட் ஆகாமல் இருக்கும்னு பார்த்துட்டு சார்ட் அப்படியே பொசிஷனில் வச்சுக்கோங்க. சார்ட் அந்த பொசிஷனில் வச்சு ஃபுல்லாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா துணியே டைரெக்டாக க்ராஸில் போட்டு வரைஞ்சி கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு பதிலாக ஸ்ட்ரெயிட்டை நீங்கள் ஒரு பேப்பரில் வெட்டிட்டு அந்த பேப்பரை வச்சு நீங்கள் வெட்டினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். துணி வேஸ்ட் ஆகாமல் உங்களால் ஈஸியாக வெட்ட முடியும். சரிங்களா? பிகினர்ஸ் வந்து கட்டாயமாக இந்த முறையே நீங்கள் பின்பற்றணும். அப்போ தான் உங்களுக்கு துணி வேஸ்ட் ஆகாது. ஓகேங்களா? இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி க்ராஸ் கட்டிங் போடுறது எப்படின்னு பார்த்துருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த க்ராஸ் கட்டிங் மெத்தடை நம்மளோட ஸ்டிச்சிங் மெத்தட் போட்டிருக்கோம், அதை பார்த்து தைக்க ஆரம்பிச்சிடுங்க. உங்களுக்கு ப்ளவுஸ் நல்லா வரும். தேங்க்யூ.